ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் என்னடா இது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே நமக்கு வருது வாழ்க்கையில் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கி வந்து அம்மா வந்து எங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து தேர்ந்தெடுத்துட்டு போன அன்னைக்கு வந்து என்னோட மனநிலை இருந்துச்சு. நானும் அக்காவும் வந்து அம்மா கிட்ட எவ்வளோ சொன்னோம், வேணாமா எங்கள் கூடயே இருந்துருங்க, அப்பாவுக்கும் உங்களுக்கும் தானே சரியாக வரல, நாங்கள் வந்து உங்கள் கூடயே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன், அதனால வந்து இத்தனை நாள் வந்து உங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயம் வந்து எங்களை பற்றி அவங்க யோசிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்பா என்ன தான் அம்மாக்கிட்ட கோவப்பட்டாலும் பேசினாலும் வந்து எங்களை வந்து அவர் விட்டு கொடுக்கல, நான் வந்து என் பிள்ளைங்களை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அப்போ தான் வந்து டென்த்து படிச்சுட்டு இருந்தேன். அக்கா வந்து +2 வந்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்காக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாங்கங்கிறப்போ எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நாங்கள் அதையுமே வந்து அதை நினச்சி பார்க்கல. கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. ஒரு 6 மாதம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக வந்து நம்மளுக்கு எப்போதுமே ஒரு மனநிலை வந்து கொஞ்சம் வந்து மாற்றம் வந்து நாட்களாக ஆக கொஞ்சம் மாறும் பாருங்க. அதே மாதிரியான ஒரு மனநிலையில தான் வந்து அன்னைக்கு வந்து என்னோடய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அக்காவும் வந்து காலேஜ் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து ஒரு வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் செய்ய ஆரம்பித்தது. முன்னாடியெல்லாம் வந்து வீட்டில் எந்த விஷயத்தையுமே வந்து கண்டுக்க மாட்டார். அதுக்கப்புறம் அக்காவே வந்து சமைக்கிறது எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. காலையிலே வந்து எனக்கு அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு அவங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு வர நான் வர வரைக்கும் வந்ததுக்குள்ளே எல்லாமே காலேஜ் முடிச்சுட்டு ஹாஃப் டே தான் அக்காவுக்கு காலேஜு. காலையில் போயிட்டு காலேஜ் போயிட்டு 2 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து என்னை பார்த்துக்குவாங்க, எனக்கும் வந்து நிறையா சமைச்சு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்பாவும் வந்து கொஞ்சம் அவரோட நடவடிக்கையும் வந்து மாறுதல் ஆக ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி வந்து இருந்த அப்பாவுக்கும் இப்போயும் வந்து நிறைய வந்து மாற்றமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி வந்து அவர் வந்து எதுவுமே வீட்டில் கண்டுக்க மாட்டார், இப்போ வந்து அப்படி கிடையாது. அம்மா போனதுக்கப்புறம் அவர் அவர் மனசுக்குள்ளே வந்து இத்தனை நாளாக என்ன ஒரு இதில் இருந்தாரோ தெரியல, ஆனால் வந்து அம்மா போன அந்த ஒரு இதில் இருந்து ரொம்பவே வந்து எங்கள் மேலே ஒரு அக்கறையாக பிள்ளைங்க மேலே ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ரொம்ப கேர் எடுத்தார். அக்கா வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லோன் போட்டு வந்து ஸ்கூட்டி எடுத்து கொடுத்தாரு. கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், ஏன்னா பஸ்ஸில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும், ஸ்கூட்டியில் போனால் ஒரு 20 நிமிஷத்துலேயே போயிடலாமா, நீ வீட்டில் வேலையும் பார்த்துட்டு பஸ் ஏறி போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கேர் எடுத்தார். அப்புறம் எனக்கு வந்து ஆட்டோலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார், எதுவுமே கண்டுக்க மாட்டார் வீட்டில். ஆனால் இப்போ வந்து அம்மா போனதுக்கப்புறம் அவர் தான் எல்லாமே அப்படின்னு ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மாறுதலாக ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கும் அந்த வாழ்க்கையை நாங்கள் பழகிட்டோம். அம்மா வந்து போய் இப்போ 1 வருஷம் வந்து வேற ஒருத்தவங்களோட அவங்க வாழ போயிட்டாங்க. ஆனால் வந்து அப்பா நம்மளை இது பண்ணிட்டாங்கன்னே எனக்கு கொஞ்சம் வந்து அப்பா மேலே இன்னுமே கொஞ்சம் பாசம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. முன்னாடியெல்லாம் அப்பா வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் எங்கள் அப்பா சரியாகவே பேச மாட்டார், அவர் வந்து மற்ற பசங்களாம் சொல்லுவாங்க எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து ஒரு நாள் கூட அப்பா பிடிக்கும் அப்படின்னு சொன்னதில்லை. ஆனால் வந்து என்றைக்கு அம்மா வந்து எங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவான அந்த நாள்லேருந்து அப்பாவோட ஒவ்வொரு விஷயமே வந்து நான் வந்து ரொம்ப வந்து பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும். அவரை பற்றி நிறைய நானும் கேர் எடுத்துக்க ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு 11th போனதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வந்தால் கால் அமைக்கி விடுறது, எல்லாமே வந்து அவருக்குன்னு வந்து வெந்நீர் வச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி நானும் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அப்போ தான் ஒரு பக்குவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அக்காவும் படித்தாங்க, நல்லபடியாக அப்படியே போய் போணுச்சு. ஒரு 3 வருஷம் வந்து எங்கள் நாட்கள் கடந்து போணுச்சு. போனதுக்கப்புறம் அக்காவுக்கு வேலை கிடச்சிச்சு, டிகிரி முடித்தோன்னே வேலை கிடச்சிச்சு, பேங்க்கில் வேலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்பா என்ன முடிவு பண்ணாருன்னா, அக்கா வந்து 1 வருஷம் வேலை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணி கொடுத்தர்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார். அதுக்காக வந்து எங்கள் சித்தப்பா எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 2-3 வருஷம் வேலை பார்க்கட்டும், அவளுக்குன்னு ஒரு பக்கம் வரட்டும், கொஞ்சம் வேலை பார்த்துட்டோன்னா அவளுக்கும் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும், நம்ம வந்து நீ நகை இருக்குது இல்லைங்களை இருந்தாலும் வந்து அவளுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வந்து இது வந்து அவள் பண்ணிக்கிட்டானா தான் அது அவளுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் அவங்க முடிவுக்கு எல்லாருக்குமே வந்து சரின்னு சொன்னாங்க. 2 வருஷம் அவள் எவ்வளோ நாள் வேலை பார்க்கட்டுமோ வேலை பார்க்கட்டும், அவள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இது பண்ணுறாலோ
அப்போ வந்து நான் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது அவளாக அமைச்சிக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை நானாக அமைச்சு கொடுக்குற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு அப்பா வந்து பேச ஆரம்பித்தார். சரி.